கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். இந்திய தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் அனுப்பப் போகிறார். இமயம் முதல் குமரி வரைக்கும் எழுப்புதலின் தீ தேசம் எங்கிலும் பற்றி பிடிக்கப் போகிறது. கடந்த நாட்களில் தேவ சமூகத்தில் 7 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டிருந்த பொழுது பல காரியங்களை ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். நாம் எழுப்புதலை காணப்போகிறோம். இந்த நாட்களிலே கர்த்தர் எனக்கு சொன்னார், ஒரு புதிய நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி, பரலோகத்தின் சத்தம் என்று சொல்லப்படுகிற ஒரு புது நிகழ்ச்சியை நான் ஆரம்பித்திருக்கிறேன். பல மீடியாக்களில் சில கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும்படி கர்த்தர் எனக்கு சொன்னபடினாலே அனுதினமும் உங்களுக்கு காலை வேளையில் இந்த நிகழ்ச்சி வரும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பெங்களூர் பட்டணத்தில் ஹெவன்லி மினிஸ்ட்ரிஸ் உடைய அண்டரில் பரலோக துதி ஆராதனை சபை என்று சொல்லி ஒரு சபையை நடத்தி வருகிறோம். எங்கள் சபைக்காக ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தி எங்களை உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. இந்த நாள் தியானத்திற்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். ஏசாயாவின் புத்தகம் 41:14 வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, வேதத்தில் அநேக இடங்களில் பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றாக தெரியும் நாம் அனைவரும் பயப்படுகிறோம். இன்னைக்கு கொரோனா வைரஸுக்காக உலகமே பயந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், பயப்படாதே பயப்படாதே. ஆம் பிள்ளைகளே, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்கள்? ஒருவேளை வியாதியினால மரித்து போகணும் என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறீர்களா? ஐயோ, இனிமே நான் வாழ முடியாது என்று பயப்படுறீங்களா? ஒருவேளை பண நெருக்கடி, பல பிரச்சனையில் நான் சிக்கிருக்கிறேன், இந்த கொரோனா நாட்கள் என்னுடைய வேலையெல்லாம் போயிடுச்சு, எப்படி வாழ போகிறேன், என்ன செய்ய போகிறேன்னு பயப்படுறீங்களா? ஒருவேளை எங்களுடைய கடன்காருக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம், லோனுக்கு என்ன செய்வோம், என்னுடைய ஃபைனான்சியல் பிரச்சனைக்கு நாங்கள் என்ன செய்வோம், பயமாக இருக்கிறது. எந்த நேரத்தில் யார் வந்து எங்களுக்கு விரோதமாக எழும்பி பேசுவார்களோ, எங்களை அவமானப்படுத்துவார்களோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த முதல் தேதியில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நானே உனக்கு துணையாய் நிற்கிறேன். அவர் உனக்கு துணையாய் இருக்கிறார். அவர் உனக்கு துணையாய் இருக்கிறபடியால் உன் பயத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிப்பார். உன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிப்பார். அவர் உனக்கு துணையாய் இருப்பார். எனக்கு துணையாய் யாரும் இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கலங்குறீங்களா? பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை நடத்துவார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 121 நீங்கள் வாசித்து பாருங்கள். 121:7 சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை எல்லாத்தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். 8 சொல்லுகிறது, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆம் தேவ பிள்ளைகளை, எல்லாம்
எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி காத்து கொள்ளுவார். நீ பயந்து கொண்டிருக்கிற தீங்கிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி உங்களை காத்து உங்களை பாதுகாத்து உங்களை நடத்துவார். பைபிள் சொல்லுகிறது, அவர் உன் ஆத்மாவை காப்பார், உன் போக்கையும் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். நீ போகையில் வருகையில் ஒருவேளை எனக்கு எதாயில நடந்துருமோன்னு பயந்து கொண்டிருக்கிறீங்களா, பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை காத்துக்கொள்ளுவார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பயப்படாதீங்க, தைரியமா நில்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருப்பார். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று பக்தன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பயத்திலிருந்து எங்களை விடுவீங்க, நடுக்கத்திலிருந்து எங்களை விடுவீங்க, தேவ பலத்தினால் எங்களை எடை கட்டுங்க. ஆண்டவரே நீர் ஆண்டவரே காத்துக்கொள்ளும் போகையில் வருகையில் உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் பயப்படுகிற காரியத்திலிருந்து கர்த்தரை விடுவித்து கர்த்தாவே ஒரு அற்புதங்களை கர்த்த செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். ஓ எஸ் லா, ஒரு அற்புதத்தை கர்த்தர் இந்த நாளில கர்த்த செய்வீராக, கர்த்த துணையாயிருப்பீராக, போராட்டங்களுக்கு விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, உடைய பிள்ளைகளுடைய பயம் மாறட்டும், துணையாயிருந்து கர்த்த நீ நடத்தும், தனிமைகள் மாற்றப்பட்ட அற்புதங்களை செய்யும். ஆசீர்வதிங்க, இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தும், ஒரு குறையும் இல்லாதபடி நிறைவாக்கும், வழி நடத்தும் அற்புதங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹெவன்லி மினிஸ்ட்ரீஸ், Heavenly Praise and Worship Church, Pastor A.M. Timothy Joseph, Number 26, First Floor, Nehru Road, Yadav Layout, Kamanahalli, near Jodi School, Bangalore 560084. Our WhatsApp number 9986318905. Email heavenlyministries10@gmail.com.